ஆற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் என்னை குண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, உவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி, தன்னாடுடைய சிவமே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நிறைய இடங்களுக்கு நான் பிரயாணம் போகும்பொழுதும் சரி, கோயில்களுக்கு போகும்போதும் சரி, நம்ம ஆன்மீக தகவல் பார்க்கக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உண்மையாக அவர் கேட்டார், நீங்கள் நான் டெய்லி ஹோமங்கள்லாம் பண்ணுறதுண்டு, இப்போது டெய்லி ஹோமங்கள் பண்ணது, இந்த ஹோமம் எல்லாம் என்ன பலன் கொடுக்குறதுன்னு கேட்டார். எங்கிட்ட ஒரு முக்கியமான நண்பர் அவர் கூட இருக்கார், அவர் கேட்கும்போது நான் பதில் சொல்கிறேன். ஹோமங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை பெருக்கும், நீங்கள் நினச்ச காரியத்தெல்லாம் வெற்றி கொடுக்கும், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியா அப்படின்னு கேட்டார். இந்த ஹோமங்கள் இவ்வளோ விஷயம் செய்வான்னு கேட்டார். உண்மையாக நடந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நான் அவர்கிட்ட பில்லு அப்படின்னு கேட்குறேன். சார் யாரோ கட்டிட்டாங்க அப்படின்னாரு. என்னது யாரோ கட்டிட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க உங்களை கை காமிச்சு யாரோ ஒருத்தர் பில்லை கட்டிட்டு போயிட்டாங்க சார். நான் இது நிஜமாலே நடந்தது, எனக்கு யார் அந்த புண்ணியவான்னு இன்ன வரைக்கும் தெரியல. அப்போது இது கட்டிட்டு போயிட்டார் சார்னு சொன்னாங்க. அப்போ சொன்னேன், பார்த்தீங்களா நான் இப்போ உட்காந்து சாப்பிட்ருந்தேன், ஹோமத்துக்கு என்ன பலன்னு கேட்டலே, உட்காந்து சாப்பிட்ற யாருன்னே தெரியல, என் பேரில் கட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சக்தி ஏற்றினோம்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குறது, அது உண்மை தான். அது நிறையா நபர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை நானும் உணர்ந்திருக்கேங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் நம்ம நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம்னா என்னன்னு கேட்டிருந்தேன். அதாவது உங்கள் ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல ராசியில் சந்திரன் பிரயாணம் பண்ணால் அது சந்திராஷ்டமம்னு பேர். சந்திரன் தான் மனோகாரகன்னு சொல்கிறனால நமக்கு அந்த நேரத்தில் அந்த யோசனைகள் இருக்கிறது கிடையாது. இதுதான் இந்த சந்திராஷ்டமம். அதனால் சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம்னு சில பேர் பார்க்காத விட்டால் கூட பிரச்சனை கிடைக்காது, பார்த்து விட்டா அப்படின்னு சொன்னால் அது ஒரே மனசில் கழக்கங்களாக இருக்குமா. அதுதான் சந்திராஷ்டமம். அப்போ உங்கள் ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல சந்திரன் பிரயாணம் பண்ணுறதுக்கு சந்திராஷ்டமம்னு பேர். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி, 12 ராசிகளில் கடகராசிக்குண்டான அதிபதி யார்? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு எலி ரொம்ப நாளாக பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு போய் படாத பாடுபடுத்தின்னு இருந்தான். அந்த வீட்டுக்காரரும், அப்பா இந்த எலி தொல்லை தாங்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு. இந்த எலி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிக ஆசை கொண்டது, எல்லாத்தையும் போட்டு கடிச்சு கோபத்தில் எல்லாம் பண்ணித்தான் இவருக்கு. சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி பொந்துருக்கு பத்தில அது வந்து அது வரத்துக்குண்டான வழியை வந்து ரொம்ப சின்னதாக அழகாக வச்சுருந்தாராம். அது சின்னதாக வச்சோடனே இந்த எலி வந்து அழகாக உள்ளே வந்துடுத்து நிறைய சாப்பாடெல்லாம் இவர் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டார். நிறைய சாப்பாடு வச்சார், இந்த எலி சாப்பிட்டுட்டே இருந்தது. யோசிச்சுட்டு, ஆஹா இவன் வெளியில் போயிருக்கான், இதை விட்டுறப்படாது, வயத்தில் இன்னும் நம்ம சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லி நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தது. சாப்பிட்டு 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 வயிறுமா பெருசாக எடுத்து ரொம்ப பெருசான ஒன்று. சரி இப்போ போகலான்னு சொல்லிட்டு லேசாக இப்படி போகிறது, போய் பார்க்குதான் அந்த வந்த வழி அதுக்கு பத்தலை. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு இன்னும் யோசிச்சு, முதலுக்கே மோசமாக போச்சு, இது என்ன பண்ணுறது, இதை வயிற்ற விட்டு போனால் தானே உண்டுன்னு தப்புடு. அந்த நபர் வந்தார், அந்த எலி இங்கேயும் அங்கேயுமா ஓடுத்து அழகாக அந்த எலியை பிடிச்சார். இத்தனை நாள் நீ பண்ணியிருந்த வேஷம் இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு கொண்டு போய் போட்டுவிட்டார். அதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. இன்றைய தினம் என்ன, நாளைக்கு என்ன, நாளானைக்கு என்ன, அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம். அதீத விஷயங்கள் அதீத ஆபத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். அதற்கு இந்த
குட்டி ஸ்டோரி ரொம்ப உதாரணமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 1/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 19 திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 8:35 வரை. பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த நன்னாள் சதுர்த்தி. சில பேர் நேற்று கொண்டாடியிருப்பா. இன்னைக்கு நிறைய ஆலயங்களில் இன்னைக்கு சதுர்த்தி விரதம். சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவா. இன்றைய தினத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தில் நிறையா காரியங்களுக்காக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றி ஆகணும்னு வேண்டிக்கிறேன். 1 தேதி இந்த மாதம் நன்னா இருக்கணும் சார். பெரிய பெரிய விஷயமெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் வேகன்சிக்கு நான் போட்டிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ராடுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இப்போ 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்கப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா சில விஷயங்கள்ல ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். யோசித்து யோசித்து ஆனால் மனசில் நிறைய காரியங்கள் ஓடிண்டே இருக்கும். உங்களுக்கே பாப்பா இவ்வளோ திங்கிங் ஒன்றா என்ன பண்ணுறதுன்னு. பஸ்ஸு ஓடலாம் 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 ஓடிண்டே இருந்தால் என்ன ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருந்துருக்கும். சில நேரத்துக்கு சாப்பிட பிடிக்கும், சில நேரத்துக்கு பிடிக்காது. சில நேரம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன், சில நேரம் சாப்பிட மாட்டேன். இந்த தினத்தை உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பில் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் சமாளிச்சுலாம். மேலே இருக்கக்கூடிய அதிகாரினால் சில தொல்லைகள் அது தீர்ந்துடும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த திட்டமும் போடக்கூடாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர். வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய பிரயாணங்கள் உங்களுக்கு உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி எங்கேயா வெளியில் கிளம்புவேன், வேறொரு வேலை வந்துடும், அந்த வேலையை விட்டுடுவேன். இப்படியே டெய்லி இப்படி ஆயின்ட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? எப்போ நான் தொழிலை கவனிக்கிறதுங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சி வெற்றியை தரும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு லாபகரங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, மேன்மை உண்டு. பல நேரங்களில் பல வேறுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள்லாம் மாறக்கூடியதாக இருந்துருக்கும். ஆனால் பரவாயில்ல, நம்மளே நம்மளை பாராட்டிக்க வேண்டியதுதான். இவ்வளோ விஷயத்தை அழகாக ஹேண்டில் பண்ணுறோமேனு ஒரு யோசனை. டியூஷன் சென்டர் அகாடமி நடத்தின்னு இருக்கோம். ஸ்கூல் காலேஜ் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேருவாள். நிறையா பயிற்சி மையம் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சில நேரங்கள் அப்பப்போ டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனை மட்டும் விட்டுட்டேல்னா போதும், எல்லா காரியம் அமோக பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களை, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடாது. குடும்பம் 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 குடும்பம்ங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு திருமணம், பிரிந்தவா ஒன்று சேருவா, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. வேலை வாய்ப்பு விட்ட இடத்துலேயே திருப்பி கூப்பிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலிருந்து தொழில், தொழிலிருந்து பெரிய மாற்றங்களை நிகழ்த்தணுங்கிற ஒரு எண்ணங்களில் மனசில் இருந்திருக்கும். நண்பர்கள்லாம் சேர்ந்து தொழில் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சில நேரம் ஒருத்தருக்கு ஜாதகம் சரியில்லைனா அது கஷ்டமாக போயிடும். அதனால் பார்த்துட்டு நம்ம கூட்டு தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கணும், செல்ஃபோன் வாங்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், ஆஃபீஸ் மாற்றணும்னு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, பரிசுகள் வந்து குவியும். இது நடக்காதுன்னு நினச்ச காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திவிடுவேன். இந்த தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு யோசனை ரெண்டு யோசனை இல்லை, 10 யோசனை வரும். அதில் ஏதேனும்
ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே மற்றவாளை வந்து நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்னடா அது எல்லாம் கேட்குறாரு, ஆனால் தனக்கு தோன்றது தான் பண்ணுறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வயிற்று சம்பந்தமான உபாதை இருக்கவா கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். நீங்கள் இது பிரயாண விஷயங்கள்லாம் அனுகூல்யம் உண்டு, ஆனால் உத்தர நட்சத்திரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் அனுகூல்யமாக இருந்துருக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இருந்துன்றவோ கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்துடணும், இனி இந்த இடம் வேண்டாம்னு நினச்சி வேறு இடம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரியம் அனுகூல்யமாக நடக்கும். க்ரீன் கார்டு, பாஸ்போர்ட் சம்மந்தமாக, டாக்குமெண்ட் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பக்திமயமான தினம். இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்றைய நாளை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லா காரியத்தையும் நிம்மதியமாக ஆரம்பிப்பில். அதுமாதிரி பணவரவுகள் கூடி வரக்கூடியதான். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. அதுமாதிரி பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவா வரலையே ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு டக்குன்னு அந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் தரும். பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கவாளுக்கு, பல்பொறி அங்காடி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா சில பேர்த்த நம்பி சில பொருட்களை கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துளாராசி என்பர்களே, செலவுகள் அப்பப்போ வரும் போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் லாபமும் நஷ்டமும் சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நினைத்த காரியங்களில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் வேறு செலவுக்காக அது சரியாக இருந்துருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, வந்ததே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை பற்றிய சிந்தனை பண்ணுவேல் முழு வீச்சாக நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்கணும், அல்லது இந்த இடத்த கொடுத்துட்டு வாங்கணும், இது ராசி இருக்குது இது ராசி இல்லைங்கிற பல விஷயத்தை பார்ப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுலேயே நினச்சிப்பில். சில பேர் நன்னா பேசினா நன்னா பேசுவேன், பேசலைன்னா பேசவே மாட்டேன். சில விஷயங்கள்லாம் நம்ம ஏதாவது அதாவது மடியில் கனம் இருந்தால் தான் வெளியில் பயம்னு சொல்லுவோம். ஒரு தப்பான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னடா இப்படி நடக்கிறது எப்படி இருந்துன்னு இருக்கேன், நமக்கு ஒன்றும் இல்லையே, நமக்கு ஒன்றும் தோண மாட்டேங்கிறதே, நமக்கு ஒன்றும் சில காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறதுன்ற யோசனைகள் மனசில் தோணும். உதாரணத்துக்கு பார்த்துட்டுனா ஆஃபீஸில் வந்து ஏதேனும் பொருள் வச்சுட்டு இருக்கு, காணாமல் போயிட்டே இருக்குது, என்னடா அது கண்டே பிடிக்க முடியலையே, எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்காளேன்னு யோசிப்பேல். ஆனால் நீங்கள் ரொம்ப ஆய்வு பண்ணலன்னா அது யார் என்பது தெரிஞ்சுப்படும். அப்புறம் நம்பிக்கை, ஐயோ இவா மேலேயே இவ்வளோ நம்பிக்கை வச்சோமான்னு யோசிப்பேல். அதே தான், அப்போ தப்பாக இவாட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப நம்பிவிட்டோமே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். விருச்சிகராசி என்பர்கள் யதார்த்த நம்பிக்கை தவறு. நம்பிக்கை இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் யதார்த்தமாக எல்லாத்தையும் நம்ப. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டானது மீனாட்சி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களுக்கு தனுராசி என்பர்களை பாராட்டுதல்கள் வந்து குவியும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டத்துக்காக சில பொருட்கள் வாங்கி அதிர்ஷ்டமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயத்தை நீங்கள் செய்வேல் நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவாள், மற்றவாளை பற்றி பேசுவா நம்பாதீங்க. மற்றவா இல்லாத போது அவளை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியும் பேரும் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அப்பப்போ சில நேரங்கள் நமக்கு ஒரு குழப்பம் வரும். பத்தில அது செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, ஓகே பட் நாட் ஓகே, இப்படி ரெண்டு முடிவு இருந்தால் அதை விட்டுடுங்க. ஒரு தள்ளி தள்ளி போகிறது அந்த டேட்டை விட்டுடுங்க. ஒரு காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது தைரியமாக பண்ணுங்க, இயற்கையே உங்களுக்கு அது உதவி செய்யுது. அதே மாதிரி ஒரு முடிவுகள்லாம் சட்டு சட்டுன்னு முடிவு எடுப்பா பத்தில அது வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் வீடு கட்டியிருந்து கஷ்டப்பட்டு கட்டி அதில் போய் இருக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்பு வீண் போகாது, படிப்பு கை நிற்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5, நம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கும்பராசி அன்பர்களே, அனுகூல்யம் உண்டு, லாபம் உண்டு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்குது. அவிட்டம் சதய நட்சத்திரத்துக்குவா பிரயாணம் வேண்டாம். புரட்டா நட்சத்திரத்துக்குவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக புதிய தொழில் பற்றிய சிந்தனை பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறா, சின்ன ஏதோ மிஸ்டேக் பண்ண டக்குன்னு வாழை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி நல்ல ஆட்கள் செட் ஆகிறது கஷ்டம்னு சொல்லுவோம். ஆனால் தொழிலில் ரொம்ப கவனம் எடுத்து பண்ணுங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அப்பப்போ சில காரியத்தில் இது நடக்கணும் அது நடக்கணும், அதாவது கனவு காண்டு சில காரியத்தில் இப்படி ஆக்கும் அப்படி ஆகும்னு சந்தோஷப்படுவோம். அதுமாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். அதாவது ஒரு விஷயத்த நினைச்சல்னா அது விட பார்த்தலன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், இந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்கேன்லாம் யோசிப்பேன். நிறையா சில காரியங்களில் உங்களுடைய பேச்சை மற்றவா கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். அந்தளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இறைவன் கொடுக்க ஒரு பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக, பயப்படாமல் எல்லா காரியத்தையும் பண்ணலாம், அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். வீடு வாங்கணும் சார், இடம் வாங்கணும் சார்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டேன். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு விஷயம் நமக்கு மனசுக்கு நிம்மதி பெறணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய நம்ம யோசனைகள் இருக்குது, பண்டில் ஆஃப் தாட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்காது. யார் பேசினாலும் ஒரு கான்சன்ட்ரேஷன் வராது, யார் பேசினாலும் ஒரு கேட்போம் ஆனால் முழுசாக நம்ம வந்து அதில் வந்து ஈடுபடவே முடியாது. அந்த மாதிரி மனதில் குழப்பம் இருக்கிறது, மனசில் ஒரு நிம்மதி கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, எந்த விஷயத்தினாலும் அதில் ஆழ்ந்து சிந்தித்து ஒரு விஷயத்தை வந்து, அதாவது இந்த உலகம் வந்து ஒரு பெரிய சுகமான ஒரு தன்மைகள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எல்லாமே உனக்கு இருக்குது, ஏன்ப்பா நீ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஆனால் நம்ம வந்து எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு வேதனை அனுபவிச்சுட்டுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குழந்தையை பிரசவிக்கக்கூடிய அந்த தாய், அந்த குழந்தை நகரும் போது எவ்வளோ சந்தோஷம், பா 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 எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி உண்டான ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்கிறார். எலுமிச்சம்பழம் மாலை போட சொல்லி அது நிறையா பேர் போட்டு சக்ஸஸ் ஆகுது சார். சார், நீங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் நான் பண்ணி எனக்கு நிறையா வெற்றியாச்சு. வீட்டில் வந்து சிவலிங்க அபிஷேகம் பண்ணி நிறையா விஷயங்கள், ரோஸ் குவாட்ஸ் வாங்கி வச்சோம், உண்மையாகவே அன்னொன்னியமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிறார். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய துக்கத்தில் இருந்தவா கூட அந்த துக்கத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு, வேதனையில் இருந்தால் அந்த வேதனையை நகர்த்தி வச்சுட்டு, ஒரு உள்ளார ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம், தௌஹட ஹரித, தௌஹட ஹரித, தௌஹட ஹரித. என்ன சார் வார்த்தையே வித்தியாசமாக இருக்கு, இதை ஜெபிச்சு பாருங்களேன். அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேப்ப மரம், மாமரம், அரச மரம், அப்படி இல்லைன்னா துளசி செடி முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு மனசார இந்த மந்திரத்தை ஜெபித்து பாருங்கள், நல்ல பலன்கள் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோவர். நன்றி.